நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, திருவேணி சங்கமத்தில் குளித்ததுக்கு அப்புறமா வாரணாசிக்கு ட்ராவல் பண்ணிட்டேங்க. ஆனால் இங்கே முக்கியமாக இந்த ஆட்டோக்காரங்க ரொம்ப மோசங்க. நான் பார்த்தாலே தெரியும், பாருங்களேன். வாண்டடா போறவங்களாம் சேர்த்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரயாகராஜ் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி திருமயணி சங்கமத்தில் இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. அங்கே வந்து என்ன பண்ணனா, இந்த ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை. நாங்கள் திருமேணி சங்கமத்தில் குளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இறங்கிட்டோங்க. அப்புறமா அங்கே வந்து பிரயாகராஜ் ஜங்ஷனில் வந்து இந்த மாதிரி வாரணாசி ஜங்ஷனுக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டு ட்ரெயினு நாங்கள் எடுத்தோம். ஆனால் நம்ம ஏரியா மாதிரி கிடையாது, இங்கே வந்து ட்ரெயின் நார்த் சைடு ஃபுல்லாகவே 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் அப்படி லேட்டாக தாங்க வரும். இஷ்டத்துக்கு தான் வரும். ஆனால் நம்ம ஒரு ட்ரெயின் தான் வந்து கரெக்ட் டயத்துக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நார்த் சைடில் வந்தீங்க அப்படின்னா ட்ரெயினை நம்பி கரெக்டு டயத்துக்கு வரும்னு சொல்லவே முடியாது. இந்த ஜங்ஷனே வந்து ஆளே இல்லாமல் அமைதியாக கிடக்கு. சரி, நாங்களும் சொல்லி 12:30 ட்ரெயின்னு சொன்னாங்க. ஆனால் வெயிட் பண்ணுதோம் வெயிட் பண்ணுதோம், 2:30-3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம், ட்ரெயினே வரலைங்க. என்ன பண்ணுது? ஸோ இதுதான் வந்து பிரயாகராஜ் ராம்ராக் அப்படின்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது, பிரயாகராஜ் ராம்ராக் ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷனில் இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வாரணாசி ஜங்ஷனுக்கு போக போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் கிட்டத்தட்ட 2:30 வந்ததுங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசஞ்சரில் பயங்கரமான கூட்டம், நார்மல் கிளாஸுக்கும் ஸ்லீப்பர் கிளாஸுக்கும் வித்தியாசமே இல்லாமல் இருந்துச்சு. சரி, என்ன பண்ணேன் அப்படின்னு தெரியாமல் நெக்ஸ்ட்டு வர அடுத்து வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருந்துச்சு, சூப்பர் ஃபாஸ்ட்டோட பேசஞ்சர் ட்ரெயின் இருந்துச்சு. என்ன பண்ணியாச்சு, அதில் ஏறி பிசாமல் படுத்தாச்சுங்க. ஆனால் அந்த ட்ரெயின்ட ஆளே இல்லை. ஆனால் அந்த ட்ரெயின் நாங்கள் நினச்ச ட்ரெயின் மாதிரி இல்லாமல் வண்டி போய்கிட்டே இருக்கு, ஒரு ஸ்டாப்பில் நிற்கிது, அப்புறம் இல்லை அடுத்த ஸ்டாப்பில் ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் ஒரு 1/2 மணி நேரம். நாங்களும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போகக்கூடிய ட்ராவலை 4 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது அப்படின்னு ட்ரெயின் ரூட் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்காக ஓடி வந்து பிரிட்ஜ் எப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து வீடியோ எடுத்தேங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி படியில் நின்று வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் தான். சரி, வந்து வீடியோவில் காட்டினா நல்லாயிருக்குமேனு நான் பார்த்ததுக்காக எடுத்தேங்க. இது வந்து கங்கையோட இன்னொரு சைடு உள்ள ஆறு. ஸோ அந்த ஆறு வந்து ரொம்ப வறண்டு போய் கிடக்கு. நான் வந்து ட்ரெயின் போகும்போது இந்த மாதிரி ஏரியாவெலாம் பார்க்கலாம். ஸோ ட்ராவலுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பாலத்திலேருந்து ஒரு அடி தான் தள்ளி இருக்குது. ஸோ கேமரா வெளியே நீட்டினாலே வந்து உள்ளே வந்து விழுந்துருவோம்னு நினைக்கேன், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் படியில் பிடிச்சி மேக்ஸிமம் ஏதோ தெரியாத மாதிரி வீடியோ எடுத்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைமாக வாரணாசி என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஸ்பெஷலாக ஒரு டீ கேட்டாங்க, ட்ரெயினில் டீ விற்றாங்க. நம்ம ஊர்லலாம் டீ விற்றாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் டம்ளரோ சில்வர் கப்பில் தான் கொடுப்பாங்க. ஆனால் டீ இங்கே என்னடானா மண் கப்பில் கொடுத்தாங்க, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ அடுத்தபடியாக ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னா, வாரணாசி ஜங்ஷனில் போய் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கு அடுத்து அங்கே ஒரு கரும்பு ஜூஸ் மிஷினை பார்த்தாங்க. வந்து வேறு லெவலில் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்பர் கிடையாது, பேப்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பட்டையெல்லாம் ரெடி பண்ணி இந்த ஜென்ரேட்டர்லேயே வந்து கரும்பு மிஷின் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன், வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கே 15 ரூபாய்க்கு ஜூஸ் குடித்தோம். ஸோ கரும்பு ஜூஸு இங்கேருந்து அங்கே வரைக்கும் கிடையாது ஃபேமஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இந்த வண்டி தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மெக்கானிக்கல் சம்மந்தமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கரும்பு ஜூஸும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாரணாசி போனால் மிஸ் பண்ணாமல் ஃபுட்டு சாப்பிடுங்க. இந்த ஃபுட்டை சொல்கிற ஃபுட்டு மேக்ஸிமம் டீ, நெக்ஸ்ட்டு கரும்பு ஜூஸு, எல்லா கடையிலையும் செம்மையாக இருக்கும்.
30 ரூபா வரைக்கும் பெரிய கிளாஸ் வரைக்கும் இருக்கு, உங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாரணாசி ஃபுல்லாகவே இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஆட்டோ தாங்க. எலக்ட்ரிக்கல் ஆட்டோவில் 6 பேர் வரைக்கும் ஏறலாம். ஏறிட்டு செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. 40-50 தான் அதோட டாப் ஸ்பீடு. ஆனால் 40-50 தான் எப்போதுமே ஓட்டுதாங்க. ரேட்டு கேட்டோம் அப்படின்னா வந்து எல்லா சைடும் எலக்ட்ரிக்கல் ஆட்டோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒருபடியாக வந்து நந்தி சர்க்கிள்ங்க ஏரியாங்க இது, வாரணாசியோட குறைஞ்ச முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் அங்கே வந்து இறங்கியாச்சு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்து போகிறதா வந்து தேடி போகிறது வந்து எங்கே அப்படின்னா, நாட்டுக்கோட்டை சத்திரம் அப்படின்னு ஒரு இடம் தாங்க பார்த்துருக்கோம். அந்த இடத்துக்கு தான் வந்து போக போகிறோம். அங்கே தான் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காப்புல, அங்கே தான் ரூம் எடுக்க போகிறோம். ஸோ நாட்டுக்கோட்டை சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும், செம்ம ஹீட்டு. ஸோ இந்த மே மாதத்தில் ஸ்டார்டிங்லேயோ இல்லை மார்ச் எண்ட்லேயே வந்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்கும். அது இப்போ தான் தெரியுது சரியான ஹீட்டு. அடுத்து நாட்டுக்கோட்டை சத்திரம் எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன தான் அப்படி தண்ணி வருது அது மேலே போடுது மாப்பிள. நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து மேப்பில் லொக்கேஷன் பார்த்து அம்மாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போவோம். இந்த சத்திரத்துலாம் வந்து ரூம் எல்லாம் ஃப்ரீயாக கிடக்கு. ஏற்கனவே வந்து கால் பண்ணி நம்ம சொல்லியாச்சு ரூமுக்கு. ஸோ அப்படிங்கிறனால இப்போ நம்ம அங்கே போகிறோம், போய் பார்ப்போம். ஸோ ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்படிங்கிறனால ரூம் எல்லாம் இது வரைக்கும் வந்து இல்லை. ஆனால் கேட்டப்போ வந்து எல்லாருமே இங்கே தான் வந்து தங்குதாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். லொக்கேஷனையும் பார்த்துக்கிட்டு பேக்கையும் தூக்கிட்டு மூச்சு வாங்க வாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணுது, வேறு வழியே இல்லை. வழிகாட்டி முன்னாடி ஒரு ஆள் போய்கிட்டு இருக்காப்புல, நம்ம நண்பன் தான். போட்டோம், போய் பார்ப்போம். ஒரு வழியாக வந்து லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு. வந்து கேட்டால் வந்து 2 கிலோமீட்டர் அப்படிங்க. என்ன பண்ணுறது, 2 கிலோமீட்டருங்க. ஆனால் வந்து கடைசியாக கண்டுபிடிச்சி. ஸோ இதுதான் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம். நாட்டுக்கோட்டை சத்திரம்னு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இங்கே தமிழில் எழுதியிருக்கும், காசியில் ஃபுல்லாக. இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இதுதான் வந்து ஃபுல்லாக என்ட்ரன்ஸு. ஸோ வீடியோ கவரேஜ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற இல்லை ஆனால் வாரணாசியில் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம் வந்தால் நம்ம தமிழ் மக்களை ஃபுல்லாக அங்கே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு வீடு மாதிரியே இருக்குது லொக்கேஷனு. ஸோ இங்கேயும் வந்து ஏசி ரூமெல்லாம் உண்டு அப்படின்னாங்க. ஆனால் வந்து இது வந்து செருப்பு வைக்கிற இடம். மேலே ஒரு மாடியில் ஏறி லெஃப்ட் கட் பண்ணி அடுத்து ரைட்டு கட் பண்ணி போனீங்க அப்படின்னா செருப்பு வைக்க இடமும் ஒரு ஜென்ரேட்டர் வரும். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து இதோட என்ட்ரன்ஸு. இதுக்கு மேலே போனோம், மேலே உள்ள மாடிக்கு போனோம் அப்படின்னா அங்கே தான் ரிசப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு கீழேலாம் வந்து சும்மா தங்கிக்கலாம். காமன் ரெஸ்ட் ரூமு 200-300 ரூபாய்க்கே வந்து தங்கிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு செப்பரேட்டாக ரூம் வேணும் அப்படின்னா 400 ரூபா கொடுத்து தங்கிக்கலாம். ஏசி ரூம் வேணும் அப்படின்னா 1000-1200 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்து தங்கிக்கலாம். நான் நம்மகிட்ட ரூம் கேட்டது வந்து ஒரு ரூமுக்கு 800 ரூபா கேட்டாங்க ஒரு நாளைக்கு. ஸோ வெளியே நார்மலாக ரூம் பார்த்தப்போ 1000 ரூபா அந்த ரேட்டு தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதுதான் அந்த ரூமு. இந்த ரூமில் தங்குதை தான் என்ன அப்படின்னு யோசிக்கும். இருந்தாலும் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வெளியே தங்கிட்டு காமன் பாத்ரூம் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூமில் நான் அட்டாச் பாத்ரூம் இல்லை. இங்கே தங்குதை தான் வேண்டாமா என்னன்னு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ண மாட்டேன்.